ஐயேந்திரகுமார் பொன்னம்பலம் அல்லது அவரது கட்சியை சார்ந்தவர்கள் நடாத்திய கலந்துரையாடல், கலந்துரையாடலை தொடர்ந்து ஏற்பட்ட இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கும் அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடுகள், அதனைத் தொடர்ந்து போலீஸாருக்கும் அவர்களுக்கும் ஏற்பட்ட இழுபறிகள் அல்லது முரண்பாடுகள், இவற்றை தொடர்ந்து இது ஒரு பேசு பொருளாக மாறி இப்பொழுது அவரது கட்சியை சார்ந்த இருவர், ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றது. முதலாவதாக வந்து அது மாத்திரமில்லாமல் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களையும் மருதங்கேணி போலீஸ் நிலையத்துக்கு வருமாறும் அவருக்கும் செய்தி அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர் இது தொடர்பாக பாராளுமன்றத்தினுடைய உபசபாநாயகருடன் பேசியிருப்பதாகவும், அவர் பாராளுமன்றம் முடிந்து வந்த பிற்பாடு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொண்டு கொடுப்பதற்காக போலீஸ் நிலையத்துக்கு வருவதாகவும் அறிவித்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இது முக்கியமாக வந்து ஒரு டிஸ்கஷன் நடப்பது என்பது, அதாவது வந்து ஒரு எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ ஒரு தனிநபரோ அவர்கள் மக்களுடன் பேசுவது என்பது வந்து அது ஒரு ஜனநாயக உரித்து, ஜனநாயக கடமை. ஆகவே அதனை ஒட்டி அதனை புலனாய்வு செய்ய வருவதும் இல்லை என்று சொன்னால் தொடர்பான விஷயங்களை இவ்வளவு தூரம் போலீஸாரும் இராணுவத்தினரும் அதை ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றுவது வந்து என்ன சொல்லி சொன்னால், உண்மையாகவே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாரிய அளவிலான வடகிழக்கில் முக்கியமாக அந்த இராணுவ அடக்குமுறை என்பது தொடர்ந்தும் இருப்பதன் காரணமாகத்தான் இவ்வாறான நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்படுகின்றது. ஆகவே இந்த இராணுவ அடக்குமுறைகள் நிறுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் இங்கிருக்கக்கூடிய அதிகபட்சமான இராணுவத்தினர், உலக நாடுகள் பலதும் கூறியிருக்கின்றது இந்த இராணுவத்தினரை குறைத்து கொள்ளுங்கள் என்று கூறப்படுகிறது. ஆனால் இந்த இராணுவத்தினர் இன்னும் குறைக்கப்படவில்லை. ஆகவே இவ்வாறான இராணுவத்தினர் குறைக்கப்படுமாக இருந்தால் இவ்வாறான பல பிரச்சனைகள் தீர்க்கப்படும். ஆகவே இந்த இந்த ஒரு 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 டிஸ்கஷனை உருவாக்கி ஒரு இளைஞர்களுடனான ஒரு கலந்துரையாடலை உருவாக்கின ஒரு காரணத்துக்காக ஒரு பெண்மணி கைது செய்யப்படுவது, அதுவும் அடுத்த ஒரு வாரத்திற்கு அவரை விளக்க முறையில் வைத்திருப்பது போன்ற விஷயங்கள் வந்து என்னை பொறுத்தவரையில் அது ஏற்புடைய விஷயங்கள் அல்ல. நீதிமன்றம் அவருக்கு ஒரு வாரம் விளக்க முறையில் வைத்திருப்பதாக சொல்லியிருக்கலாம். ஆனால் வந்து அந்த பெண்மணி கைது செய்யப்பட்டதுக்கான காரணங்கள் என்ன? அவர் ஒன்றும் ஒரு வன்முறையை தூண்டியவராகவோ அல்லது வன்முறை சம்பந்தமாக பேசியவராகவோ அல்லது இனங்களுக்கிடையில் இன மோதல்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பேசியவரோ அல்ல. மாறாக ஒரு கலந்துரையாடலை கலந்து கொண்ட ஒரு காரணத்துக்காக அவ்வாறானவர்களை கைது செய்வது என்பது முதல் இது வந்து ஒரு சரியான செயற்பாடு, ஜனநாயகபூர்வமான செயற்பாடாக இருக்கிறதா என்பதுதான் முதலாவது கேள்வி. ஆகவே இந்த செயற்பாடுகள் நிச்சயமாக கண்டிக்கத்தக்க செயற்பாடுகள். இது என்னை பொறுத்தவரையில் இது முக்கியமாக ஒரு இது அந்த சிங்கள இராணுவத்தினர் போலீஸார் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு விதமான மனோபாவம், அதாவது வந்து தாங்கள் தான் எல்லாம், நாங்கள் நினைத்தால் எல்லாரும் என்னவும் செய்யலாம், எங்களுக்கு கீழ்த்தான் மிகுதி எல்லாம் என்ற விதமான ஒரு பிழையான மனோபாவத்தை வளர்த்து வைத்திருப்பதன் காரணமாகத்தான் இவ்வாறான விஷயங்கள் நடைபெறுகிறது. ஆகவே இது வந்து என்னை பொறுத்தவரையில் ஒரு ஜனநாயக விரோதமான செயற்பாடுகள். இந்த செயற்பாடுகள் அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும். இது உகந்த செயற்பாடுகள் அல்ல. இது போலீஸார் இராணுவத்தினர் தமது கைகளில் அதிகாரங்களை எடுத்துக்கொள்வது என்பது பிழை. நிச்சயமாக இவர் எனக்கு தெரியலை என்ன குற்றங்களின் மீது இந்த பெண்மணி கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று. போலீஸாரின் கடமைகளை தடுக்கிறது என்று சொன்ன ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. ஆனால் நிச்சயமாக அது அவ்வாறானது அல்ல என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கருத்து. ஆகவே இந்த இவ்வாறான விஷயங்கள் வந்து நிச்சயமாக வருமனே தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு மாத்திரமல்ல, இது ஏனைய தமிழ் கட்சிகள் இவ்வாறான விஷயங்களை செய்யும் பொழுதும் கூட அரசாங்கம் அல்லது அரச படையினர் இவ்வாறு தான் நடந்து கொள்ளப் போகிறார்கள். ஆகவே இவர்கள் இந்த மண்ணில் இருப்பதன் ஊடாக நிச்சயமாக தொடர்ச்சியாக அது தமிழ் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை தான் இந்த படையினர் மேற்கொள்வார்கள். ஆகவே நாங்கள் அவர்களை தேவைக்கு மேலதிகமாக இருக்கும் இவர்களை இங்கிருந்து குறைப்பது எப்படி என்பது ஒரு விடயம். இரண்டாவதாக, வடக்கு கிழக்கு மாகாணங்கள் 95% தமிழ் பேசும் மக்கள் வாழக்கூடிய பிரதேசம். இங்கு தமிழ் பேசும் போலீஸார் தான் மிக பெருமளவில் இருக்க வேண்டும். அதனை விடுத்து மிக பெருமளவில் இங்கு இருக்கக்கூடியது சிங்கள
உத்தியோகத்தர்கள், அது உத்தியோகத்தில் நான் சொல்லுவது போலீஸார் தான் இங்கே கடமை ஆற்றுகிறார்கள். அதுவும் கூட இவ்வாறான நிலைமைகள் தோன்றுவதற்கு இன்னொரு காரணம் என்று நம்புகிறேன். அவ்வாறான விஷயங்களும் நிறுத்தப்பட வேண்டும்.